ஹலோ முதலிய நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். உணவு குறித்து பல்வேறு களங்களை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் மதுரையில் மிக முக்கியமான ஒரு உணவகம், இந்த உணவு வந்து பாத்தீங்கன்னா ஆரோக்கியமான ஒரு உணவு, பாதாம் பால். அப்படின்னா எல்லாத்துக்கும் தெரியும், மதுரையில முதன் முறையா ஒரு பாதாம் பால் கடை திறக்கப்பட்டது என்றால் அது இந்த கடை தான். சோ நம்ம அருகில் இருக்கவரே மதுரையில எல்லாத்துக்கும் பிரபலமா தெரியக்கூடிய சுரேஷ் சகோதரர் அவர் தான். சோ கிட்டத்தட்ட வந்து இரண்டாம் தலைமுறையா அவங்க அப்பா காலத்துல இருந்து பாதாம் பால் கடை ஒரே இடத்துல மதுரையில அந்த பழமுதிரி சோலை முருகன் கோயிலுக்கு பக்கத்துல இருக்கு. சோ இந்த பாதாம் பால் கடையை குறித்து நான் சொல்ல வேண்டிய அவசியம் பல பேர் வீடியோ எடுத்து பல பேர் போட்டுட்டாங்க. இருந்தாலும் நம்மளுடைய பங்குக்கு ஹலோ மதுரையும் சார்பாகவும் இவரை நாம் ஊக்கப்படுத்த வேண்டும், மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் எடுக்கிறோம். சோ பாதாம் பால் ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு டேஸ்டா இருந்தாலும் மதுரையில இவங்களுடைய பாதாம் பால் டேஸ்ட் தனி. இவருடைய இன்னொரு முக்கிய சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா கண்ணை கட்டிக்கிட்டே பாதாம் பால் வந்து ஆத்துவாப்புல. சோ ஒரு தனி சிறப்பு கிட்டத்தட்ட வந்து இவரை பத்தி நம்ம மேலும் தெரிஞ்சுக்க அவற்றை நம்ம கேட்டுவோம். வணக்கம். 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 நீங்க வந்து கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாம் தலைமுறைன்னு சொல்றீங்க. அப்பா வந்து எந்த வருஷத்துல கடையை ஓபன் பண்ணாங்க, என்ன பேர்ல அந்த கடையை வச்சிருக்கீங்க? ஜேபி சௌத்ரி லஸ்ஸி அண்ட் பாதாம் மில்க்னு வச்சுருக்கோம் மேலமாசீதியில். கிட்டத்தட்ட ஒரு 1972 இருந்து இருக்குது. ரொம்ப பழமையான கடை, 50 வருஷம் கடை. அது போக இப்போது இங்கேருந்து வெளியூர் மக்கள், வெளிநாடு போன மக்கள் கூட இப்போ மதுரைக்கு வந்தால் இங்கே குடிச்சிட்டு தான் போவாங்க. இப்போ உங்களுடைய பாதாம் பால் கடை வந்து அப்பா வச்ச காலத்தில் வந்து நீங்கள் உங்களுடைய அனுபவத்தை சொல்லுங்கள். எப்படி நீங்கள் கடைக்கில் வருவீங்க, அப்போவே பால் ஆத்தான் கற்றுக்கிட்டீங்களா, இல்லை என்ன மாதிரி அன்னைக்கு சூழ்நிலை இருந்துச்சு? இல்லை அன்னைக்கு நம்ம சின்ன குழந்தையாக தான் இருந்தோம், அவ்வளோ ஒன்றும் தெரியாது. சரி, ஒருத்தர் மாஸ்டர் இருந்தார், வித்தியாசமாக ஆத்துறாரு, நம்ம ஏன் ஆற்றக்கூடாது, ஏதாவது நம்மகிட்ட திறமை இருக்கே, சும்மா யதார்த்தமாக பால் கையில் பிடிச்ச சூடான பால். இப்போது அதே இது பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்கார்டு காண்டி இந்த கண்ணை கட்டி பால் ஆத்தினேன், அது இன்றைக்கி உலக லெவலில் வைரல் ஆயிடுச்சு வீடியோ. என்ன படிச்சிருக்கீங்க, எந்த வயசில் இங்கே கடைக்குள்ளே நீங்கள் நுழைஞ்சிங்க? நான் இப்போ ஒரு 15-18 வருஷம் தான் ஆயிடுச்சு இங்கே கடைக்கு மெயின்டெனன்ஸ் பண்ணி. அது போக நான் பிசிஏ செகண்ட் இயர் படிச்சிருக்கேன் எம்கேயூவில், மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில். ஆள் இல்லாத காரணத்தினால இங்கே வந்தாச்சு. அப்போது அப்பா கடுத்து நான் தான் இப்போ மெயின்டைன் பண்ணிட்டுருக்கேன். இப்போ உங்களுக்கு திருமணமாகி குழந்தைகள் எதுவும் உண்டா? திருமணமாகி 16 வருஷம் ஆச்சு, அதுக்கப்புறம் அப்படியே இங்கே வந்தாச்சு. ரெண்டு குழந்தைங்கள், ஆண் குழந்தைகள். ரைட், ஓகே. இப்போ வந்து ஒரு தலைமுறை தலைமுறையாக அடுத்த தொழில் எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா எப்போதுமே வந்து ஒரு தலைமுறைக்கு அப்புறமா அடுத்த தலைமுறை அந்த தொழிலுக்கு வர்றதுக்கு யோசிப்பாங்க, எல்லாருமே மாறிடுவாங்க. இது அப்பாவுடைய பேரில் நீங்கள் வந்தீங்களா, இல்லை உங்களுடைய விருப்பத்தின் பேரில் இங்கே வந்தீங்களா? ரெண்டுமே தான். அப்பாவின் பேர் சரி, நம்ம மெயின்டைன் பண்ணணும், அப்படியே வச்சுக்கணும்னு தான், இதை மாற்றக்கூடாதுன்னு சொல்லி அப்படியே வச்சுட்டு பாதாம் பால் லஸ்ஸி இன்றைக்கி மக்களுக்காண்டி சேவை பண்ணிட்டுருக்கோம். இப்போ பாதாம் பாலில் வந்து நீங்கள் என்னென்ன சேர்மானம் கொடுக்குறீங்க, இந்த பால் எங்கேருந்து வாங்கிட்டு வரீங்க, உங்களுடைய பாதாம் பால்னால் என்ன ஸ்பெஷல்? இது வந்து பியூராக இருக்கும் பசும் பால், மக்கள் நம்பி குடிச்சிட்டு போவாங்க, சைடு எஃபெக்ட்ஸ்லாம் வராது. அது போக வந்து பார்த்தீங்கன்னா கிராமத்துலேருந்து வரும், அதுதான் ஒரு டர்னிங் பாயிண்ட். ரேட்டும் அதிகமாக இருக்கும், அது போக வந்து சுத்தமாக இருக்கும். அந்த ஆடெல்லாம் உழுகணும்னா அந்த பால் வந்து வேறு பாலில் போட்டாலும் வராது ஆடெல்லாம். நீங்கள் சிறு குழந்தையாக இருக்கும்போது என்ன விலைக்கு இங்கே விற்கப்பட்டது, இன்றைக்கு என்ன விலைக்கு விற்கப்படுகிறது? நான் சின்ன குழந்தையாக இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-2.5 ரூபா இருந்துச்சு கடைக்கு வரும்போது. அப்போலாம் குடிச்சிட்டு போவோம், அதுதான் தெரியும் நம்மளுக்கு. ஆரம்பிக்கும் போது அப்பா வந்து ஒரு 3/4 ரூபாலேருந்து ஆரம்பித்தார். இன்னைக்கு ஒரு 40 ரூபா லஸ்ஸியும் சரி பாதாம் பாலும் சரி 40 ரூபாய்க்கு கொடுத்துருக்கோம். பாதாம் பால் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரம் வந்து இந்த அடுப்பில் இருந்து அதை தயாராக, அதாவது பாலை ஊற்றிய நிமிடத்துலேருந்து அடுப்பில் இதை பாதாம் பாலை மாறுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், என்னென்னமான சேர்மானங்கள் நீங்கள் எவ்வளோ சேர்க்குறீங்க? அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவருக்கு மேலே ஆயிரும் சூடாகிறதுக்கு. அது போக வந்து உங்களுக்கு பியூர் பசும் பால், பாதாம், முந்திரி, குங்குமப்பூ, ஏலக்காய், ஜீனி, அவ்வளோதான், அதெல்லாம் மெயினாக இருக்கும், அவ்வளோதான். இந்த பால் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரத்துக்கு வந்து நீங்கள் இப்போ கிட்டத்தட்ட வந்து இதை 1 மணி நேரமாக நீங்கள் காய்ச்சின பாலை எவ்வளோ நேரமாக சேல்ஸ் பண்ணுறீங்க? அது ஒரு 10 மணி வரைக்கும் ஆயிரும். இப்போ 6 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் சேல்ஸ் பண்ணுவோம். அது போக அந்த 1 மணி நேரத்துக்கு ஒரு டேஸ்ட் மாறும், சுண்டிகிட்டே இருக்கும் பால். ஆமாம், அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது அந்த டைமுக்கு வந்து அந்த கஸ்டமர்ஸ் இருக்காங்க. இப்போ 10 மணிக்குனா பார்சல் வாங்குற ஆள் இருக்காங்க, 8 மணிக்குன்னா அந்த ரெகுலராக டீ சாப்பிடுவோம், இல்லை பால் சாப்பிடுவோம், இல்லை அந்த மாதிரி வர ஆள் இருக்காங்க. எந்தெந்த நேரத்தில் கிடைக்கும், அதாவது மார்னிங்கில் எந்த நேரத்தில் கிடைக்கும், ஈவினிங் எந்த நேரத்தில் கிடைக்கும்? மார்னிங்கில் வந்து தயிர் தான் இருக்கும், லஸ்ஸி தான் இருக்கும். ஆமாம், அப்போது ஈவினிங் வந்து 6-10 பாதாம் பால். இந்த வெயில் காலத்தை கணக்கிட்டு நீங்கள் வந்து காலையில் லஸ்ஸி வச்சுருக்கீங்களா, இல்லை எப்போதுமே? அது எப்பயுமே மழை காலமும் சரி வெயில் காலமும் சரி எப்பயுமே லஸ்ஸி இருக்கும். காலையில் 10 மணி முதல் 5 மணி வரைக்கும் இருக்கும் லஸ்ஸி. இருக்கும் லஸ்ஸி என்ன ப்ரைஸ் கொடுக்குறீங்க? இதே 40 ருபீஸ் தான், 40 ருபீஸ் தான் கொடுக்குறீங்க. தொழிலை தாண்டி இந்த தொழிலுக்குள்ளேயே சில போட்டிகள்லாம் நீங்கள் கலந்துக்கிறீங்க, அது மாதிரி நீங்கள் இதுவரைக்கும் கலந்துக்கிட்ட போட்டி என்னென்ன போட்டியில் கலந்துருக்கீங்க? அது பார்த்தீங்கன்னா இப்போ ரெக்கார்டு காண்டி நான் டெல்லி போயிருந்தேன், அதில் வந்து இந்த டேலண்ட்டை பார்த்து நம்மளை அங்கே கூப்பிட்டு கௌரவிச்சாங்க, இந்தியா காட்டு இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் சொல்லி.
அந்த வீடியோ முடிஞ்சோடனே அடுத்து கலாம் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்காரவங்க சென்னையிலேருந்தே வேர்ல்டு ரெக்கார்டு கொடுத்துட்டாங்க நம்மளுக்கு. அந்த ரெண்டு டேலண்ட்டுமே வச்சுட்டு அடுத்து யூஎஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கேன். அது இப்போ மதுரையிலேருந்தே இந்தியாவிலேருந்தே கிட்டத்தட்ட ஒரு 135 கோடி மக்களில் நான் ஒரு ஆள் தான் இப்போ போக போகிறேன். ஆனால் கன்ஃபர்மேஷன் வரல, அங்கே லாக்டவுன்னால் இப்போ போக முடியாத சூழ்நிலை ஆயிடுச்சு. பத்திரிகை வரும்போது கண்டிப்பாக எல்லா மதுரை நேயர்களுக்கும் எல்லாத்துக்கும் தெரியப்படுத்தும். ஏன்னா மதுரை மக்களை கிட்டத்தட்ட வந்து நீங்கள் சிறுபுலியிலேருந்து இருக்கீங்க, உங்களோட பூர்வீகம் மகாராஷ்டிரா இருந்தாலும் மதுரை வந்து உங்களுக்கு வந்து ஒரு புதிய வாழ்வு கொடுத்துருக்குன்னே சொல்லலாம். இந்த மதுரை மக்களுக்கு இவ்வளோ வருஷமாக உங்கள்கிட்ட வாங்கி கொடுக்கிறவங்களுக்கு அந்த வாடிக்கையாளர்கள்லாம் நீங்கள் ஏதாவது சொல்கிறாங்க, என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அவங்க ஆரோக்கியம் தான் நம்ம ஹெல்த் அவ்வளோதான் ஐயா. ஏன்னா இப்போ அவங்க ஆரோக்கியமாக இருக்கனால தான் நம்ம சேவை வந்து செய்ய முடியுது. அதை நம்பி அது மீனாச்சு சேல்ஸ் நார்மலாக தான் ஆகும். அது ஒன்றும் இல்லை, ஆரோக்கியம் அவ்வளோதான், அதுதான் மெயின்டைன் பண்ணுறது. அதை நம்பிக்கையாக வந்துட்டு போங்க, சரி இங்கே கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு. அதாவது வந்து சகோதரர் சுரேஷ் அவர்கள் பார்த்தீங்கன்னா பூர்வீகம் வந்து மகாராஷ்டிராவாக இருந்தாலும் மதுரையில் தான் தன்னுடைய பிறந்திருக்காப்புல. தன் அப்பா வந்து 1972 ஆரம்பிக்கப்பட்ட இந்த கடை வந்து பார்த்தீங்கன்னா 3/4 ரூபாய்க்கு வந்து அன்னைக்கு வந்து பாதாம் பால் குடிச்சிருக்காங்க. அது ஒரு முக்கியமான விஷயம். இன்றைக்கி வந்து 40 ரூபா. ஸோ இன்றைய விலைவாசிகள் பாதாம் பாலுக்கு அவங்க கூடிய சேர்மானம், அவங்க சொல்கிற மாதிரி தரமான பால் கிராமப்புறத்துலேருந்து எடுத்து கொண்டு வரப்பட்டு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் காய்ச்சுறாங்க. சுண்ட சுண்ட சுவை வந்து அதிகமாக இருக்குமா. பார்சலும் அவங்க கொடுக்குறாங்க. வழக்கமாக இவரை பற்றி நான் சொன்ன மாதிரி பெருசாக சொல்ல வேண்டிய அளவுக்கு இல்லை. ஒரு மதுரை அறிந்தவர், மற்றும் அதையும் தாண்டி உலகம் முழுக்க ஒரு கடையோடு நிற்காமல் தன்னோட திறமையை இன்னும் வெளிக்கொண்டரணும் அப்படின்றதுக்காக நிறையா போட்டிகளை கலந்து நிறையா பரிசுகள் சாதனை அவார்டுகள்லாம் வாங்கியிருக்காங்க. ஸோ தொடர்ந்து இவர் மேலும் நிறையா சாதனைகள் வேணும். மதுரை மக்கள் தொடர்ந்து இவருக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மேலும் இதுபோல் ஒரு உணவு களத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஹலோமு ரமேஷ். நன்றி, வணக்கம். தாம்பால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மண் கோப்பையில் நம்ம கொடுத்துருக்காங்க, ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ வந்து சுவைக்க போகிறோம், செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. 40 ரூபாய் இந்த பாதாம் பால், 3/4 ரூபாய்க்கு கொடுத்தது இன்றைக்கி 40 ரூபா. ரொம்ப வித்தியாசமான முறையில் இருக்குது, உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியமானது. கொரோனா போன்ற காலங்களில் பாதாம் பால் குடித்து நாம் பாதுகாப்பாக இருப்போம். மதுரை மக்களுக்கு இவ்வளோ வருஷமாக உங்கள்கிட்ட வாங்கி கொடுக்கிறவங்களுக்கு அந்த வாடிக்கையாளர்கள்லாம் நீங்கள் ஏதாவது சொல்கிறாங்க, என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அவங்க ஆரோக்கியம் தான் நம்ம ஹெல்த் அவ்வளோதான் ஐயா. ஏன்னா இப்போ அவங்க ஆரோக்கியமாக இருக்கனால தான் நம்ம சேவை வந்து செய்ய முடியுது. அதை நம்பி அது மீனாச்சு சேல்ஸ் நார்மலாக தான் ஆகும். அது ஒன்றும் இல்லை, ஆரோக்கியம் அவ்வளோதான், அதுதான் மெயின்டைன் பண்ணுறது. அதை நம்பிக்கையாக வந்துட்டு போங்க, சரி இங்கே கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு.